بسم الله الرحمن الرحيم. சேர்ந்தவர் படித்து முடித்து சென்ற மாணவர் இப்போது அவர் உங்களிடத்தில் பேசுவார். அவுது பிள்ளை இது சைத் மிசன் சைதான் ரஜி பிஸ்மில்லா அருமான் ரஜி. அஸ்ஸலாமு அலைக்கு வரமத்துல வரகாத்து. அதை இஸ்லாத்துக்கு முன்பும் இஸ்லாத்துக்கு பின்பும் எனக்கு கொடுத்த தலைப்பு. இஸ்லாத்துக்கு முன்பும் எனக்கு நடந்த கொடுமைகள், இஸ்லாத்துக்கு பின்பு எனக்கு நடந்த நன்மைகள், இரண்டு பாகம் அவ்வளவு. அதாவது ஒரு முஸ்லீமாக இருந்தாக்க எங்கே போய் இறந்தாலும் விட்டுட்டே ஆனால் உடனே அவர் யார் என்னாலும் பார்க்க மாட்டோம், உடனே கூட்டி போய் கபரில் போய் அடக்கம் பண்ணிடுவோம். ஆனால் இந்து சிலாந்தமும் இல்லை. இப்போ அதை தான் நான் சொல்ல போகிறேன். அது நேரடியாகவே நானே பாதிக்க மாட்டேன். என்னுடைய குடும்பத்தில் ஒரு டெட்டு இல்லை மூணு டெட்டு. நான் வந்து செட்டியார் வகுப்பதை சேர்ந்த ஆள். என்னுடைய தகப்பனார் முதல் இறந்தார், நான் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். அது வரைக்கும் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த நேரம் பார்த்தா அவர் அங்கே தான் போய் இறக்கணுங்கிற ஒரு விதி இருந்திருக்கு போல். ஆனால் விதியை அல்லா தான் சொல்லியிருக்கார்ல, விதின்னு ஒன்று இருக்குன்ட்டு நம்புங்கன்ட்டு. அப்போ இறந்தவுடனே சேர ஐட்டு அவர் சொன்னார், நீங்கள் இங்கே நான் போய் சொன்னேன் வீட்டுக்கார்ட்ட, இந்த மாதிரி இறந்துட்டாருங்க இங்கே அடக்கம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அவர் இங்கே வேணாம், நீங்கள் போய் அங்கே போய் அடக்கம் பண்ணிக்கணும். அன்றைக்கி சூழ்நிலை என்ன கேட்டிங்கன்னா, ஒரு இறந்தது யாரு நான் கேட்க போனாலும் அவரும் ஒரு நாளைக்கு உதவி இறக்க தான் போகிறாரு. அது அவர் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலை. நான் சரி இந்த மாதிரி உங்கள் காலில் கூட விழுவுறேங்க, இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோன்னே அவனுக்குள்ளே கொஞ்சம் இந்தளவுக்கு சொல்கிறாரு, கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருக்கனார். நான் செஞ்சு தரேன், இந்த ஒரு மாதத்துலேயே வீடை காலி பண்ணிடணும் அப்படின்னு சரி செஞ்சுருங்கண்ணே. இதுதான் நடந்துச்சு முத கொடுமை. இது ரெண்டாவது அதே மாதிரி ஒரு நூறு, அப்புறம் அது பிறகு நான் காலி பண்ணிட்டு நூறு. அதே என்னுடைய அம்மா அண்ணன் இறந்தார் ஹார்ட் அட்டாகில். அவர் இறந்தவுடனே இதே சூழ்நிலை தான், அந்த ஸ்டோரில் இருக்கும் கூட வரல. அது எப்படி பாருங்கள் குடும்பம் பூட்டிகிட்டு போயிட்டாங்க வீட்டை. அதே மாதிரி எங்கள் அம்மா அதேமாரி இறந்தப்போ அதே குடும்பம் தான் இருந்துச்சு. அந்த ஸ்டோரில் இருக்கவங்க வரல, பூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு இஸ்லாம் உட்கறது ஒருத்தர் தான் வந்து, நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் வைக்க மாட்டேன். என்னை பார்க்க தோற்றத்தில் அவங்களுக்கு இஸ்லாமாக இருக்க மாதிரி யார் மாதிரியும் தெரியும், ஏன்னா அந்த மாதிரி தான் நான் இருந்துக்குவேன். அவர் வந்து அந்த முகத்தெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இந்த மூணும் நான் எதையும் பாதிக்க மாட்டேன், இந்த ஒரு கொடுமை. அப்புறம் அதுமே திருமண விஷயங்கும் போது பார்த்திங்கன்னா, இப்போ இஸ்லாத்தில் எடுத்துட்டாக்க ஆண் பெண் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சில பேர் தவறு, மகர் வாங்கி பண்ணுற தப்பு, மகர் கொடுத்து தான் பண்ணுங்கன்னா இவ்வளோ தான், இந்த ஒரு சின்ன தவறு தான். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்து மார்க்கத்தில் இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா என்ன ஜாதி, என்ன நாள், நட்சத்திரம், ஜாதகம் பொருத்தம், இந்த கொடுமையெல்லாம் நான் அனுபவித்தேன். நான் எனக்கே நேரடியாக அனுபவித்தேன் இதை. இன்னமேலும் இதில் இருக்கிறது நம்ம பெரிய சரியில்லை, இந்த மார்க்கம் சரியில்லைன்னு முடிவு பண்ணி. எனக்கு இஸ்லாத்தம் நம்ம நண்பர்லாம் ஒரு 20 வருஷமாக எனக்கு பழக்கம் இருக்குது. அவங்கள எத்தனையோ பேர் சொல்லியும் கூட நான் வந்து அதை இது பண்ணிக்கல. இனிமேல் இதில் கூட நம்முடைய இது இன்றைக்கி நம்ம அனுபவிக்கக்கூடிய கொடுமையே நாளைக்கு நம்ம பிள்ளைகளும் எப்படியும் ஏதோ ஒரு இந்த மார்க்கத்தில் பிள்ளைகள் யாரையாச்சும் திருமணம் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. இதே கொடுமையை நம்ம இதே மாதிரி தவிப்பு அவங்களும் தான் தவிப்பாங்க. நம்ம அவங்கள திரும்பவும் நம்ம வந்து பாவத்துக்கு ஆளாகி விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு, இஸ்லாம் மார்க்கம் தான் நம்ம சரியான மார்க்கன்ட்டு நான் இஸ்லாத்தை தள்ளுவேன். டிசம்பர் 3ஆம் தேதி இங்கே வந்தேன். 12ஆம் தேதி கெஜட்டில் எனக்கு இங்கே ஏறி இருக்குது. கெஜட்லேயும் நான் மாற்றிட்டேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச திருச்சி மாவட்டத்தில் நான் தாமுகாவுடைய அரசியல் பேர் மாமாக்கா தொழிற்சங்க மாவட்ட பொருளாளராக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். அப்புறம் நானாக ஒரு சென்ட் பண்ணிட்டேன், ஒரு 6 மாதம் தான் நான் அதை சென்ட் பண்ணிட்டேன், நாகராஜாவே இருந்தேன். ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு இந்து, எனக்கு அந்த சூழ்நிலையில் கூட நாகராஜன் பேரில் கூட ஜாவரில் கூட பக்கத்தில் நின்று நாங்கள் மறைய மதுக்கடை மறைய பொருளாக பண்ணோம், சகோதரத்துவமாக இருப்போம், ஒன்றா சமரசமாக பேசுவோம். ஆனால் இதே ஆர்எஸ்எஸில் ஒரு இஸ்லாத்துக்காருக்கு ஒரு போஸ்டிங் போட்டு தருவானா? இதை தான் நான் கேட்கக்கூடிய கேள்வி. தரமாட்டேன். எனக்கு அப்போ நான் இந்துவாக இருந்து கூட எனக்கு போட்டு கொடுத்தாரு. இங்கே இத்தனை நேரம் ஆகும் இந்த மாதிரி. நான் இது ஒன்று டெட்டு ஒன்று, திருமணம் இது ஒன்று,
இன்றைக்கி நான் வந்து அதே மாதிரி அதில் பார்த்தாக்கா மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன் பார்த்து தான் கட்டி அணைப்பான். இஸ்லாத்தை கை கொடுத்து கொடுக்கறதே காரணம் என்ன, அந்த தீண்டாமையை ஒழிக்கணும் தான், கட்டி அணைக்கிறது காரணமாக அதுதான், அதுதான் ஒரு விஷயம். இதில் வந்து அவங்க என்ன கேஸ்ட் அது இதுன்னு பார்த்து தான் டெட்டுக்கு போவான் வருவான், கை கொடுப்பான் கை கொடுக்க மாட்டான், தண்ணி கொடுப்பான் கண்ணி கொடுப்பான், இவ்வளோ கொடுமை. இதுதான் ரெண்டு விஷயம், இது மூணாவது விஷயம் இது. அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து இங்கே இந்த பள்ளியில் வந்து அரபி ஓதியிருக்கேன், நான் படித்த அஞ்சாதான். ஆனால் இந்த உலகத்தில் எத்தனை பேர் பிஎஸ்சி டாக்டர் என்ஜினியரிங் எல்லாம் படிக்கிறாங்க, எல்லாத்தையும் காட்டிலையும் நான் வந்து இந்த அரபி குரானை படித்த பெரிய உலகத்தில் பெரிய இதாக நான் நினைக்கிறேன். என்ன அதெல்லாம் பெரிய கால் தூசி அப்படின்னு நான் நினைக்கிறேன், பெரிய கால் தூசிடா அப்படிங்கிற மாதிரி அண்ணா சொல்லுவேன். டேய் நான் எனக்கு நான் நான் தாண்டா எல்லாத்தையும் படிச்சிருக்கேன், நீ என்னடா பிச்சைக்காரன், எவ்வளோடா உன்ட்ட காசு இருக்குன்னு கேட்குற மாதிரி நான் நினச்ச ஒரு இந்த ஆறுன் புரோனில் அந்த எகிப்து நாட்டில் ஹாரூனுங்கிறவன் பெரிய அவன் கா சாவி குத்து தூக்கிட்டு போய் தான் துறக்கணும். அவன் நான் மாளிகை கட்டுறான் பார்த்த துணியாளி அப்படிங்கும்போது அவன் அவளை ஆணை பிடிச்சி கட்டுறானா அப்படின்னு சொல்லி கட்டி முடிஞ்சனா அவன் வீட்டுக்குள்ளே போக கூட அவனுடைய ருக்கு ருகு எடுத்துரு உயிரை எடுத்துருன்னு மலக்கு மாட்ட சொல்ல முடியும், மலக்குகளே தயங்கினாங்க அவனை எடுத்துரு அவளை ஆணாவாங்கிற மாதிரி. அது மாதிரி நான் நினைக்கிறேன், இந்த குரானை ஓதாதவங்க பெரிய ஒரு அவங்க பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் நான் நினைக்கிறேன். நான் பெரிய சொல்லுவார் அது மாதிரி இன்றைக்கி இந்த மாதிரி நான் ஏற்றுக்கிட்டு அதான் நான் முதலே சொல்லிட்டேன். இஸ்லாத்துக்கு முன்பு நான் இருந்த மதத்தில் சந்தித்த கொடுமைகளும் அது முன்னாடி நான் இஸ்லாத் வந்தப்புற வந்த அடைஞ்ச நன்மைகளும் இன்றைக்கி எதில் வேணாலும் நான் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் எனக்கு தருவாங்க, நான் தான் கொஞ்சம் டைம் இருக்கட்டும்னு சொல்லியிருக்கேன். நான் மகர் கொடுத்து தான் பண்ணிக்குவேன், ஒரு அரைப்பவனு மறு கொடுத்து தான் பண்ணிக்கணும்னு, ஏன்னா என்னோடய தகப்பனார் அப்படி தான் எங்கள் அம்மாவும் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னமோ தெரியல, இந்த துணியாவிலே என்னோட அந்த அல்லா நல்ல தாய் தந்து எனக்கு கொடுத்தார், அது பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த இதாயத்தை கொடுத்த அல்லா எனக்கு என் தாய் தந்தைக்கு நான் கொடுக்க முடியாமல் போச்சேன்னு வருத்தப்படுறேன். நம்ம அந்த மாதிரி யார் இந்த விஸ்லாத்தில் வந்தவங்க அவங்க தாய் தந்தை எப்படியாவது போராடி அவங்கள இஸ்லாத்துக்கு வர வச்சுங்க, ஏன்னா நாளைக்கு நம்ம போய் சொர்க்கத்தில் இருந்து அவங்க நரகத்துக்கு இல்லை இருக்கிறது நம்மளால் எப்படி பார்க்க முடியும், இதை பெரிய பார்க்கணும். இதை காட்டில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், ரசூலாவுடைய அவங்க பெரியப்பா அப்தாலிபி கூட இவர் கெஞ்சினார் கொடுக்க சொல்லி, ஆனால் அப்போ தான் எல்லாம் ஒரு வசனத்தை இறக்குறான், நீ விரும்பி இருக்கலாம் நான் வந்து இந்த மார்க்கத்தை தரமாட்டேன், நான் யாருக்கு இதாயத்தை வைக்கணும், அந்த மாதிரி அவர் கொடுக்காத அந்த இதாயத்தை எனக்கு கொடுத்துருக்கான்னு ரொம்ப இந்த உலகத்தில் பெரிய பெருமையாக நினைக்கிறேன். பிறந்ததுக்கு அடுத்தபடியான பெரிய பாக்கியம் நினைக்கிறேன், அவருக்கு கொடுக்காததை கூட எனக்கு கொடுத்துட்டார், அதை நான் ரொம்ப பெருசாக நினைக்கிறேன். அது மாதிரி அதான் சொல்ல, அதன் பிறகு இப்போ நான் வந்து மூணாவது அத்தியாயத்தில் 132 வசத்தில் அல்லாஹ் சொல்கிறமா, வா அதி உள்ளாக வரசுல் அல்லாஹ் அல்லகும் துர்கமுன் அப்படிமா, யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவருக்கு என்னுடைய கிருமையும் கருணையும் என்றைக்கும் உண்டுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதை நிச்சயமாக நான் வந்து இந்த துன்யாவில் இருக்க எதுக்குமே நான் ஆசைப்பட மாட்டேன், அவன் சொன்னதெல்லாம் நான் முழுமையாக நம்பிக்கிறேன். பர்லுங்கிறது அல்லாஹ் சொன்னது, சுன்னத்துங்க நபிகளுக்கு காட்டுதல்லுது, பர்லுங்கிறது அல்லாஹ் சொன்னதையும் சுன்னத்துங்க நபி வாழ் காட்டுதலையும் ரெண்டையும் கடைப்பிடிச்சி என்னுடைய உயிருக்காக கபர் போன நாள் வரைக்கும் நான் கடைப்பிடிச்சு வாழ்வேன் என்று சொல்லி இத்தனை இந்த அளவுக்கு நான் இந்த பேசுகிற அளவுக்கு இந்த அளவுக்கு படிக்கிற அளவுக்கு நான் செஞ்சது என்னை உருவாக்குனதெல்லாம் எங்கள் பிரின்சிபல் இந்த தாவா சென்டர் வாதியார்கள் ஜகிரா பாய் லைனா ஆலிம்சா இந்த பிரின்சிபல் எல்லாத்துக்கும் மேலே இவங்கெல்லாம் எனக்கு கை காட்டிய அல்லாஹ் அவருக்கு எல்லாத்துக்கும் நான் பண்ணேன். எல்லாரும் மார்க்க கல்வி கற்றுக்கிட்டிங்கன்னா பெரிய என்ஜினியர் இன்ஜினியர்லாம் ஒன்று எது எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தா நான் வந்து இந்த இதுக்கு தூசி தான் நான் சொல்லுவேன், இதில் இல்லாதது எதுவுமே இல்லை. பொருளாதார கல்வி அறிவியல் சைனிஸ் எல்லாமே இருக்குது, எனக்கு அதை விரிவாக சொல்ல தெரில, ஆனால் இதில் எல்லாமே இருக்குது. யார் வீட்லேயும் இந்த மாதிரி படிக்காம இருந்தாங்கன்னா நிச்சயமாக படிக்க வைங்க, அதை நான் ரொம்ப வந்து உங்களை நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். எனக்கு இதை வாய்ப்பளித்த அல்லாவுக்கும் அல்லாஹ் சார் அல்லாஹுக்கும் இந்த தாவா சென்டருக்கும் வாய்ப்பை கொடுத்த நல்குதியை நீங்கள் கேட்டதுக்கும் நன்றி கூறி வாகிரு தானா அலிஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற என்னுடைய ஒரே ஒருத்தி கொள்கையன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மலக்குமார்கள் யாருடைய உயிரை எடுப்பதற்கு தயங்க மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள், அது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்கி செய்யக்கூடிய ஒரு விஷயம். சகோதரர் அதை தெளிவாக தெரிந்து கொண்டால் இன்னும் மிக நன்றாக இருக்கும்.
அவருடைய உறுதியையும் அவருடைய அந்த மார்க்கத்தை பற்றிய சிந்தனையும் அல்லாஹ் மென்மேலும் அதிகப்படுத்தட்டும். இவர் மூலமும் பலரும் இஸ்லாத்தை வருவதற்கு அவர் துணையாக இருக்கட்டும் என்று பிரார்த்தித்தவனாக